டெண்டர் விதிப்படி டெண்டர் போற பல்வேறு நிறுவனங்கள் டெண்டர் போடுவாங்க, ஒரே நாள்ல தான் டெண்டர் ஓபன் பண்ணுவோம். ரெண்டு நாட்கள்ல மாறுபட்ட நாட்கள்ல டெண்டர் ஓபன் பண்றது சார், இது ஆன்லைன் டெண்டரா ஓபன் பண்ணுவோம். எல்லாமே ஆன்லைன் டெண்டர். ஆன்லைன் டெண்டர்ல எப்படி சார் அக்யூரேட்டா ஓபன் பண்ணுவோம்? பண்ண முடியும். இன்னைக்கு இவங்க என்ன இவங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும். அதாவது இவங்க நிறைய விஷயங்கள்ல வந்து இவங்க ஆன்லைன் டெண்டராக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து மேனுவல் டெண்டராக மாத்திக்கிறாங்க. ஓபன் செய்யும் போது மேனுவலாக அதாவது ஓபன் பண்ணுவாங்க, ஆனால் அந்த க்ளோஸ் த டெண்டர்னு அந்த பட்டன் அமைக்கினாதான் எல்லா பப்ளிக் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அவங்க அப்படியே இது பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் இன்னொரு அஞ்சு பேருக்கு கூட அவங்க ஒரு அதுக்கு ஒரு காரிஜெண்டம் போடுறாங்க, ரெவகேஷன் காரிஜெண்டம்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த அஞ்சு பேர் தான் ஓபன் பண்ணதுக்கு. ரெவகேஷன் என்ன? டெண்டரை திரும்ப பெறுதல். இருங்க நான் சொல்லிடுறேன். டெண்டரை திரும்ப பெறுதல், டெண்டரை கேன்சல் பண்றோங்கிறது தான் ரெவகேஷன் காரிஜெண்டம். ரெவகேஷன் காரிஜெண்டம்னு ஒன்னு போட்டுட்டு அதற்கு பிறகு ஐந்து ஒப்பந்தத்தை நாங்க ஓபன் பண்றோம். அந்த ரெவகேஷன் காரிஜெண்டம் உள்ள காரணம் கொடுத்திருக்கிறாங்க, ஐந்து டெண்டரை நாங்க ஓபன் பண்ண போறோம் அடுத்தது அப்படின்னு சொல்லி அதற்கான ஆவணமும் நம்ம வச்சிருக்கிறோம். இல்லை இவ்வளவு இப்போ இந்த மார்க்கெட் ரேட் எப்படி கம்பேர் பண்ணாங்க, எதுவுமே வந்து வெளிப்படையாக கிடையாது. இல்லை ஆன்லைன் டெண்டர் இருக்கிறதுனால தான் நம்மளால் இதை எடுக்க முடிஞ்சிருக்கு ஒன்று. ஆனால் இப்போ பாயிண்ட் என்னென்ன, ஆன்லைன் டெண்டருடைய ரொம்ப முக்கியமான பர்பஸ் அப்ஜெக்டிவ் என்னென்ன, நான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டை கொண்டு வந்திருக்கிறேன். காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும், எஃபிஷியண்டா உங்களால கொள்முதல் செய்ய முடியணும், ஊழல் அதுல நடக்கக்கூடாது. இதுதான் இதோடைய பிரியாம்பிள். நம்மளுடைய டிஎன் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் 1998 அப்ஜெக்டிவே அதுதான். அந்த அப்ஜெக்டிவ முழுவதுமாக இந்த இ டெண்டர் ப்ராசஸ்ல மீறி இருக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். இருக்கு, அதான் சொல்றேன், அதை பயன்படுத்துறாங்க. இவங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா ஓபனா பண்ணாங்கன்னா அதை செய்ய முடியாது. அது வந்து விசாரணையில கண்டுபிடிக்கணும், ஏதாவது அவங்க கமிஷன் கொடுக்கணும் கொடுக்கல இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தான் முதல் கட்டமாக கொடுத்திருக்கிறோம், ஏனென்றால் அதுதான் ப்ரொசீஜர், வேற வழி கிடையாது. இப்ப இதை விசாரிக்க கூடிய பவர் வந்து மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மட்டும்தான் இருக்கு. நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் கொடுத்தாகணும். இப்ப தன்னிச்சையான ஒரு விசாரணை அமைப்பு இங்க இல்ல. தன்னிச்சையான விசாரணை அமைப்பு இருந்தா நம்ம கொடுக்கலாம், தன்னிச்சையான விசாரணை அமைப்பு இல்லாத போது நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை தான் கொடுத்தாகணும். லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படாத போது நம்ம நாளைக்கு நீதிமன்றத்தை தான் நாடி நம்ம வந்து தன்னிச்சையான விசாரணைக்கு வந்து கோர வேண்டிய அவசியம் இருக்கு. இது வந்து சார், காசி அவர்கள் வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டது முந்தைய ஆட்சியில். ஆமாம், செப்டம்பர் 2020. அவர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக நான் விசாரித்த வரையில் அவர் வந்து ஏதோ ஒரு தகவலை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக மற்ற தரப்பினர் ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது எதிர் தரப்பிடம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, இதுதான் சொல்கிறார்கள் உள்ளுக்குள்ள. இதுக்காக அவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக செயல்பட்டார், டிரான்ஜெட்கோவுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக செயல்பட்டார் என்ற காரணத்திற்காகத்தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், அதற்காகத்தான் அவர் வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் சர்வீஸும் செய்யப்பட்டார் என்று சொல்கிறார். கண்டிப்பாக இந்த ஜூன் 2021 அவரை கொண்டு வருவதே சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுகிறார், ஏனென்றால் அதோட அப்பீல். ஆமா, அவர் வந்துதானே இவ்வளவு பெரிய ஊழலையே செஞ்சிருக்கிறார். அவர் வந்து அவருடைய போஸ்டிங்கை வாங்கிட்டு அந்த இடத்துலதான் இந்த 45,000 டிரான்ஸ்பார்மருக்கான ஊழலே நடந்திருக்கிறது. சோ அவருடைய அதுல ஒரு குவிட் ப்ரோ கோ இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன்.
அவங்களுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூனு ஒரு பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் வந்து பெரும்பாலும் அந்த அதிகாரத்தை பல நேரங்களில் பயன்படுத்துவது கிடையாது. அவங்க இப்போ நீங்கள் ஒரு புகார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அந்த புகாரிற்குள் மெரிட்டு இருக்காங்கிறத ஆழமாக உட்கார்ந்து பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான பவர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கிறதுனால அவர்கள் பெரும்பாலும் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை தான், இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எங்கு தவறுகிறதோ, அவங்க செய்யலை சரியா, அவர்கள் செய்வதை தவறிவிட்டார்கள், அவங்களுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கப்படும், அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த ஜுடிஷியல் ரிவ்யூக்கான விஷயங்களை பார்ப்பாங்க. ஸோ அதனால் அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்றைக்கி நீங்கள் பல வழக்குகளில் நாங்கள் போட்ட வழக்குகளே நீங்கள் பார்த்துருக்குறீங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வழக்குகள்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் தான் நம்ம கொடுத்தாகணும். அதற்கு பிறகு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடுவதாக இருக்கட்டும், மற்ற தன்னிச்சையான சுமோட்டோவாக நினச்சாங்கன்னா அவங்க எடுக்கலாம். உங்களுக்கான அதிகாரம் எப்பவுமே வானலாவே அதிகாரம் இருக்கிறது. இந்த விஷயம் அமைச்சர் செந்தில் பாலாஜி 96 கோடி அப்படின்னு தவிர அரப்போர் மேல செந்தில் பாலாஜியோட வழக்குகள் எதுவும் இருக்கா? அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்ஃபேக்ட் அதுக்கு நாங்கள் மீண்டும் பதில் கொடுத்தோம், அது எப்படி தவறானது என்பதையும் நாங்கள் கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அவங்களுடைய டெண்டர் வேல்யூ அப்படியே எப்படி வருகிறது, அதை தாண்டி கடந்த ஒப்பந்தங்களில் கொடுத்ததெல்லாம் சேர்த்திங்கன்னா எப்படி 700 கோடியை தாண்டுகிறது, மேலும் ப்ரைஸ் இன்க்ரீஸை சேர்த்திங்கன்னா எப்படி வருகிறது, அந்த 1000 கோடி கணக்கு ஒர்க் அவுட்லாம் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம். அப்போ அவர் வந்து வழக்கு தொடுப்பேன் என்று ஒரு மிரட்டலும் பத்திரிகையின் வாயிலாக நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அவர் ஒரு 10 கோடி ரூபாய்க்கான நோட்டீஸ் ஒன்று நமக்கு கொடுத்தார், அதுக்கும் நம் வலுவாக ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்கிறோம். என்னன்னா மின்சார வாரியத்தில் வந்து இது போன்ற ஊழல்கள் நடப்பதனால் தான் மின்கட்டணம் ஏறுகிறது அப்படிங்கிறது நான் ஒரு இதில் பேசியிருந்ததற்காக அந்த நோட்டீஸ் கொடுத்திருந்தார். அந்த நோட்டீஸ்க்கும் நாங்கள் பதில் வலுவாக என்னென்ன பேசியிருக்கிறோம், அதற்கான என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து நோட்டீஸ்க்கும் பதில் கொடுத்துருக்கிறோம். ஸோ இதுதான் நடந்திருக்கிறோம். இது நாங்கள் இன்னும் சில விஷயங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அது எதுவுமே நான் சொல்ற மாதிரி ஒரு வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம் என்றால் அது ஒரு வருட வேலையா இருக்குமா, 1.5 வருஷம் ஆகுமா, 6 மாசம் ஆகுமான்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த ஆதாரங்கள் கிடைத்த பிறகுதான் அது வந்து வெளியிட முடியும். இதுல எந்த அளவுக்கு நம்மளால வந்து ஓரளவுக்கு இது நேரடியாக எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கக்கூடிய அளவு இல்லையாவது நம்மளால் புகார் கொடுத்தால்தான் அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு, இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் கொடுத்தே இன்னைக்கு எதுலையுமே பல வழக்குகளில் எஃப்ஐஆர் கூட போடாமல் உட்காந்துருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கு, இவ்வளவு ஆதாரங்கள் வைத்து கொண்டே அப்படிங்கிறது பார்க்குறோம். அதனால் அந்த ஆதாரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொன்றாக வெளியிடுறாங்க. பொதுவாகவே வந்து கடந்த ஆட்சியில் தொடர்ந்து அரப்போகிற ஐஏஎஸ் அதிகாரிகள், குறிப்பாக சொல்ல போனால் கார்த்திகேயன், இந்த மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து ஊழலுக்கு துணை போகிறாங்க அப்படின்னு சார்ஜ் இருக்கீங்க. ஆனா வந்து ஆட்சி மாறினாலும் திரும்ப அமைச்சர்கள் தங்களுக்கு தேவையான ஐஏஎஸ்களை வாங்கிக்கிறாங்க. அப்போ ஆட்சி மாறினாலும் அந்த நிலைதான், ஊழல் யாரு வந்து ஐஏஎஸ் யார் ஊழல் அதிகமா செய்யறாங்களோ அவங்களை கூட வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கார்த்திகேயன் ஐஏஎஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார் மாநகராட்சியில் நடந்த ஊழலுக்காக. இன்று அந்த மாநகராட்சியில் நடந்த ஊழலுக்காக கடந்த மாதம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அரப்போர் கொடுத்த புகாரில் கிளியர் ஆயிருக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலாம், இட் இஸ் அப் டு டிவிஏசி டு ப்ரொசீட் அப்படின்னு ஆல்ரெடி நீதிமன்றம் சொல்லியாச்சு. இப்போ அதற்கு மீது எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா அதற்கான முன் அனுமதி அந்த துறையுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிட்ட வாங்கணும். இப்போ மாநகராட்சியில் கார்த்திகேயன் அவர்கள் மீது அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றால் அவருக்கு பாசாக, மாநகராட்சி ஆணையருக்கு பாசாக இருக்கக்கூடிய மாஸ் செக்ரட்டரி நிர்வாக அந்த துறை இருக்கு இல்லையா, அந்த துறைகிட்ட தான், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைஸ் துறையுடைய செக்ரட்டரி கிட்ட தான் அப்ரூவல் வாங்கணும். இன்னைக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளைஸ் துறையுடைய செக்ரட்டரி கார்த்திகேயன். இப்போ அவர்கிட்ட போச்சுன்னா இப்போ அவர் மேலே இப்போ இதனால லஞ்ச ஒழிப்பு துறையை அவர் பேரை இன்க்ளூட் பண்ணாமல் தான் அனுப்புவாங்க, ஏன்னா அங்கே போச்சுன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அதை மீறி
அவர் அவர்